ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கோபொலி பகுதி நடுவே வந்து கலிலிய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுவலுமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டி கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரலை அவர் காதலில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டு விழுந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சாதோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். சற்று முன்பு இரண்டாம் வாசகத்தை கேட்டிங்களா? கேட்டீங்க, நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. சில பேர் கொஞ்சம் தூங்கியிருப்பீங்க, பரவாயில்ல. அந்த இரண்டாவது வாசகத்தில் அந்த கதையை படித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. நான் பல்கலைக்கழகத்தில் கற்றுக் கொடுக்கும் பொழுது, விரை உரையாளராக இருக்கும் பொழுது, நம்ம வந்து டை தான் கட்டணும், நீட்டுக்கு முழுக்கால் சட்டை தான் போடணும், முழுக்கை சட்டை தான் போடணும், அப்புறம் டை கட்டிக்கிட்டு தான் படிக்கணும், வேலை செய்யணும்ல. அங்கே அப்போது சாப்பாடு நேரத்தில் சாப்பிட போவோம், அப்போ அதெல்லாம் கழட்டிக்கிட்டா போவாங்க, கழட்டி பிடிச்சிட்டா போவாங்க, அப்படி தான் போவோம். ஸோ சில சமயத்தில் இப்படி போகும்பொழுது, போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்கார பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்காரர் வருவார். எஸ் சார், டேக் யூ ஆர்டர்ஸ் ப்ளீஸ், கேன் ஐ டேக் யூ ஆர்டர்ஸ். உடனே ஆங்கிலம் அப்படியே வந்துடுங்க, அந்த ஆங்கிலம் பார்த்து தோற்றத்தை பார்த்து ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அதே சமயத்தில் சில சமயத்தில் நான் வந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு நேரத்தில் ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு சில சமயத்தில் ஒரு டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு உட்காருவேன். உடனே வருவாங்க, மறந்துடுவாங்க, நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்க முடியும். பல பேர் வராங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. உடனே அவர் வருவார், அப்பாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பமா அப்படின்னு, இது என்னுடைய உண்மையான அனுபவங்க, உண்மையான அனுபவம். நிறைய பேர் நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து எடை போடுவாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் மரியாதை கொடுப்பாங்க. என்ன சட்டை போட்டிருக்கிற, என்ன காடி ஓட்டுறீங்க, என்ன அந்தஸ்தில் இருக்கிறீங்க, என்ன பட்டம் பதவியில் இருக்கிறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, இதை வச்சு தான் நிறைய பேர் எடை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் என் வாழ்க்கையில் இருக்குது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, சில இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்களா, அங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்கும். இப்போலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் செக்யூரிட்டி கார்டு இருக்கும், இருக்குவார்கள். ஒரு மெர்சிடிஸ் பேன்ஸ் பிஎம்டபிள்யூ உள்ளுக்கு வந்தால் உடனே அவர் எந்திரிச்சு அப்படியே தபையை பண்ணுவாருங்க. அப்படியே இந்த கஞ்சில் ஓட்டுட்டு போயிடுறீங்களா, மனாபிக்கி எப்போ பார்த்தேங்கோ மனுஷன் பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் மாறுதுங்க. இதுதான் மனுஷனோட கண்ணோட்டம். ஆனால் இறைவனோட கண்ணோட்டம் அப்படி இல்லை. அவர் இதயத்தை பார்க்குறவர். ஏன்னா அவருக்கு எல்லாத்தினுடைய இதையும் தெரியும்ல, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய உறவுகள்லாம் இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது சில சமயத்தில். ஆனால் ஆண்டவர் அதை சீர்படுத்த சொல்கின்றார். அதுதான் முதலுடைய ரெண்டாம் வாசகம்.
நச்சீதியை பார்த்தோம் என்றால் முதல் வாசகம் நச்சீதியில் ஆண்டவர் வந்து உறுப்புகளை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. எந்த உறுப்பு? இரண்டு உறுப்புகளை பற்றி இன்றைக்கு நச்சீதியில் வாசித்தது கேட்டோம். ஒன்று வந்து காது, நாவு, நம்ம நாக்கு. சாதாரணமாக இப்போ உட்காந்துருக்குறீங்க, நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கும் பொழுது உங்கள் அனைவரையும் பார்க்குறேன். யாராவது இங்கே இப்படி பார்க்குறீங்களா? இல்லை, எல்லாருமே வாய் மூடி தான் இருக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? வாய் மூடி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆள் எதாத்த பேசுதும் மனசுலேயே கேட்டு வாய் மூடி உட்காந்துருக்கிறீங்க. யாருமே இங்கே வந்து ஆன்னு பார்க்கல. அப்படியே ஒரு வேப்பம் ஒரு சூழ் சம்பவம்னா அவள் பார்க்கலாம். ஆனால் எப்பொழுதுமே கம்முன்னு தான் இந்த வாய் மூடி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த காதை பார்த்தீங்களா? காது மூடி இருக்குதா? காது எங்கேயாவது மூடி இருக்குதா? காது திறந்தே இருக்கும், எப்பொழுதுமே திறந்து தான் இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? தூங்குற நேரத்திலையும் திறந்துருக்கும், இந்த நேரத்திலையும் திறந்துருக்கும், ஆனால் வாய் தான் மூடிக்கிட்டு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, அதுவும் ரெண்டு காது ஒரு வாய், என்ன அர்த்தம் என்றால் குறைவாக பேசுங்க, கூட செவி மடுக்குங்க, கூட செவி கொடுங்க. சில பேர் வந்தாலே என்கிட்ட நான் ஓடிடுவேங்க. அவங்க பேசும் பொழுது நான் டயர்ட் ஆயிடுவேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கூட பேசுகிறோம், அதிகமாக பேசுகிறோம், குறைவாக கேட்குறோம். ஆண்டவர் இந்த ரெண்டு உறுப்புகளையும் பற்றி அவர் வந்து சிறப்பான செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறாரு. அவருடைய நாவில் அது வந்து தித்திக் கொண்டிருக்க, அவர் திக்கு வாய், பேச முடியாதவர். அவர் இச்சால வந்து அவர் தொடுறாரு, அவர் தொட்டு குணமாக்குறாரு. தனியாக கொண்டு போகிறாரு, தனியாக கொண்டு போய் பேசுகிறார். ஏன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த ஊமையும் காது கேட்காதவர்கள். ஊமை பெரும்பாலுமே காதும் கேட்காது. ஊமையை பார்த்து நிறையா பேர் வந்து அஞ்சுவார்கள், நெருங்க மாட்டார்கள். அப்போ இயேசு இவரை அணுகி அவரை கொண்டு போய் தனியாக அக்கறை காட்டுறாரு. அன்பார்ந்தவர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றிலும் இருந்து இந்த மாதிரியான ஊமைகளும் செவி மடுக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அவங்க உண்மையான ஊமைகள் அல்ல, ஆனால் சில முதியோர்கள், சில ஊனமற்றோர்கள், சில நோயாளிகள். நம்ம குடும்பத்திலேயே கூட சில பேரை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். நம்ம தாத்தா பாட்டியை கூட ஒதுக்கி வச்சிருவோம். ஏனென்றால் வயசாச்சு இவங்களுக்கெல்லாம், இந்த கட்டங்களுக்கெல்லாம் என்ன, சில சமயத்தில் பிள்ளைங்க பேசுவோம் பார்த்தீங்களா, அப்பாவை பார்த்து மை ஓல்ட் மேன், ஓல்ட் மேன். அப்பாவை பார்த்து ஏன் இன்ன மாதிரி கேலி பண்ணுறோம்? அந்த கேள்வி என்ன செய்வோம்? இந்த வார்த்தைகள் இருக்குதுல்ல, மரியாதை கொடுக்கணுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அல்லவா? அவங்க இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை. அவங்களுடைய அனுபவம் உங்கள்கிட்ட என்கிட்டையும் இல்லை. அப்போ அவங்களுக்கு தக்க மரியாதையை கொடுக்கணும். அப்போ இயேசு இவர் தனியாக கொண்டு போயிட்டு அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்து மற்றவர்கள்ட்ட காட்டுறாரு, இன்ன மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு, இவருக்கும் நீங்கள் அக்கறை காட்டுங்கள் என்று. அதனால் இன்ன மாதிரி அக்கறை நம்ம காட்ட வேண்டும் ஒருத்தர் ஒருத்தருக்கு. அப்புறம் இன்னொன்று, இந்த நாவால் நிறைய பேர் சொல்லுவாங்களே, நாவால் கெட்டவன்டா நீன்னு, நாவால் கெட்டவன். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம இடையில பூந்துருவோம், கேட்க மாட்டோம். செவி ரெண்டு காது கொடுத்துருக்கிறார்ல, முதல் ரெண்டு காதில் கேட்போம். டோன்ட் லிசன் டு ரிப்ளை, கேட்டுக்கிட்டே பதில் கொடுத்துருவோம். அந்த கதையை முடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சில பேர் வந்து இப்படி தான் பேசுவோம். சில மனைவிமார்களும் அப்படி இருக்கலாம், சில கணவர் மார்களும் இருக்கலாம், சில பிள்ளைகளும் இப்படி இருக்கலாம். அப்பா அம்மா சொல்கிறதுக்கு முன்னே இது முடிச்சிடும் கதையை. அப்பா வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் வந்து முடிச்சிடுவார், நிப்பாட்டிடுவார் அப்பாவையும் அம்மாவையும். ஸோ இதில் மரியாதை எங்கே போச்சு? அப்போ இந்த நாவை எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 7 நாளில் இந்த நாவை என்னத்துக்காக பயன்படுத்துகிறீர்கள்? மற்றவர்களை ஏசுறதுக்காகவோ, திட்டுறதுக்காகவோ, கெட்ட பேச்சு பேசுறதுக்காகவோ, அவதூறு பேசுறதுக்காகவோ, வதந்தியை பரப்புறதுக்காகவோ, அல்லது கோபப்படுறதுக்காகவோ, இன்ன மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அந்த அதிர்வுகள்லாம் இந்த உடம்புல சரியாக செயல்படாது. த மோ யூ யூஸ் திஸ் டங் ஃபார் ராங் ரீசன்ஸ், தி என்டையர் யுவர் ஃபிசிக்கல் பீயிங் வில் சஃபர். ஏனென்றால் என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் நம்ம பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் சிந்திக்கிறோம். அப்போது இது வந்து இந்த அதிர்வுகள்லாம், இந்த அணுக்கள் இந்த உடம்புல இருக்கும் பொழுது இதெல்லாம் சரியாக செயல்படாது.
சில சமயத்தில் நோய்களும் வந்து சேரும், இந்த நாவை தப்பாக பயன்படுத்தணும் என்றால். அதனால் அன்பார்ந்தவர்களை ரொம்ப கவனமாக இருங்கள், இந்த நாவை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று. அப்படி ஒவ்வொரு நாளும் ஏழு நாளும் தப்பாக பயன்படுத்திட்டு ஆலயத்தில் ஒரு மணி நேரம் வந்துட்டு ஹல்லேலூயா துதி மகிமே என் இயேசுவுக்கு இதை பாடிக்கிட்டு பத்து தடவை பாடினாலும் ஒன்றுமே நடக்காது. நீங்க எப்படி பாடினாலும் தலகிளியா பாடினாலும் ஒண்ணுமே நடக்காது. ஏனென்றால் ஏழு நாள் தப்பாக இந்த நாவை பயன்படுத்திட்டு அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை புகழும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி வருமா, அந்த வலிமை வருமா, அந்த வல்லமை வருமா? ஏழு நாளும் உங்க வாழ்க்கையில அவரை துதித்து கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருங்கள், அவரை பத்தி நல்லதை சொல்லிக்கிட்டு இருங்கள், நாலு பேர்கிட்ட நல்லதை பேசுங்கள். இன்னொருத்தரை வந்து நம்ம பேசும் பொழுது அவங்களை நம்ம உயர்த்தணும், அவங்களை நம்ம வாழ்த்தணும். டோன்ட் கர்ஸ் பீப்புள், பிளஸ் பீப்புள். எவ்வளோ எவ்வளோ மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேடியே போக வேண்டாம், உங்கள் செயல்முறைகளிலே ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, சொன்னாங்க, இது பல வருஷத்துக்கு முன்னே, மக வந்து லாயரு, இன்னொரு மக இக்கானமிஸ், இன்னொரு மக வந்து ப்ராப்பர்ட்டி டீலர், இதெல்லாம் சிறப்பான குடும்பம். ஆனால் பிள்ளைங்க வந்து அம்மாவை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல, காசு கொடுக்கறதில்ல, சரியான பேச்சு இல்லை. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, ஃபாதர் இப்படி தான் நடக்குது ஃபாதர். என் குடும்பம், நான் உடனே ஆங்கிலத்தில் சொன்னேன், டோன்ட் கர்ஸ் தெம், தே ஆர் பிரிங்கிங் கர்சஸ் அன் டு தெம்செல்வ்ஸ். நீங்கள் அவங்கள சபிக்க வேண்டியதில்லை, நீங்கள் அவங்கள திட்ட வேண்டியதில்லை, அவங்கள தன்மேலேயே சாபத்தை கொண்டாடுறார்கள். யூசி, நம்ம மற்றவங்களை சாபத்துக்கு ஆளாக்க வேணாம். நீ எப்படி வாழ்றியோ, நீ எப்படி பேசுறியோ, நீ எப்படி சிந்திக்கிறியோ, அதுக்கெல்லாம் விளைவு நீரே அதை பெற்றுக்கொள்வாய். மற்றவங்க திண்டக்கு நம்ம புரியாமல் இருக்கிறோம், நீ என்ன யோசிச்சிட்டலோ, நீ என்ன சபிச்சிட்டலா. அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நான் உங்களுக்கு புத்திமதி சொன்னேன்னா, ஓ ஆமாம் நீங்கள் சபிக்கிறீங்க. யாரும் சபிக்க விடலை, நீங்களே சாபத்தை உங்கள் மேலே கொண்டாந்துடுறீங்க. எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறீர்களோ அந்த சாபத்தை நீங்களே உங்கள் மேலே கொண்டாடுறீர்கள் அன்பார்ந்தவர்களே. அதனால் இயேசு இன்றைக்கி சொல்லியிருக்கிறார், ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் பேச்சு மூலமாக. இந்த பேச்சில் வந்து மற்றவர்களுக்கு அந்த விவேகத்தை ஊட்டணும். பார்த்து, அம்மா நல்லா இருக்கிறீங்க உங்கள் அம்மா புடவை கட்டில், அந்த புடவை கட்ட, அம்மா நல்லா இருக்குதுங்க புடவை. ஆமாம், இவருங்க புடவை தான் தெரியும் இவருக்கு, நானெலாம் கட்டிட்டு வந்திருக்கு, அவர் முன்னுக்கு நிற்கிறேன் ஒன்றும் தெரியாது. இப்போ நான் சொன்னேன்னா நீங்களும் போய் வாழ்த்துங்களேன், என்ன பெரிய பிரச்சனை? வாழ்த்துறது அதிகரிங்க, சபிக்கிறத குறைங்க. ஏன் வாழ்த்த மாட்டோம்? பொறாமை, எனக்கு மட்டும் கிடைக்கல, எவ்வளோ இவருக்கு கிடைக்கும், இதில் என்னங்க பிரச்சனை? எல்லாத்தையும் வாழ்த்துவோமே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் ஒரு காடி வாங்கிட்டேன், பெரிய காடி வாங்கிட்டேன், அவர் ஒன்று சும்மா சாதாரண காடி தான் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோமே. ஒரு வாரம் சேர்ந்து அவரும் என்னோட பெரிய காடியை வாங்கிட்டாரு. ஒரு சின்ன கசப்புங்க இருக்கும், ஒரு என்னாலா என்ன காடியை தான் எல்லாம் பார்த்தாங்க, இப்போ இவன் காடியை பார்ப்பாங்களே. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாழ்க்கை தேவைங்களா அன்பார்ந்தவர்களே? இந்த நாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடைசியாக ஒரு பாடல் கூட இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் தான், லார்ட் ஓப்பன் மை ஹார்ட், ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட், ஆண்டவரே என்னுடைய இதய கண்களை திறக்க வேண்டும் என்று பாடுகிறார்கள் இந்த பாடல். அன்பார்ந்தவர்களே, இந்த நாவு மட்டுமில்லை, இந்த காது மட்டுமில்ல, அதுக்கு மேலாக இந்த இதயம் இருக்குல்ல, இதை திறக்குவோம். இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இந்த இதயம் எவ்வளோ திறந்திருக்குது? ஒரு மூடியிருந்த புத்தகத்தை எழுத முடியுமா? மூடி இருந்த புத்தகத்தில் மேலே எழுத முடியுமா? எழுத முடியாது. அது திறந்தா தான் அந்த புத்தகத்தை எழுத முடியும். அதே போல் நீங்கள் மூடி இருந்தீங்களா இந்த இதயத்தை? நான் ஆயிரம் வார்த்தை சொன்னாலும், அவ்வளோ அறிகுறிகள் சொன்னாலும், இயேசுகள்கிட்ட பேசினாலும் ஒன்றுமே உள்ளுக்கு சேராது. அதனால் இந்த திறந்த புத்தகத்தை எழுத முடியும்ல, அதே போல் இந்த இதயத்தையும் நீங்கள் திறங்க. திறக்கும் பொழுது அவருடைய வரப்பிரசாதம், அவருடைய கிருபை உங்களிடம் நிரப்பும். அப்பொழுது நீங்கள் ரொம்ப சிறப்பாக பிரகாசிப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த நினைவோடு நம்மளுடைய இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இன்றைக்கு சாயங்காலம் மாலையில் வந்து நம்ம அன்னை மரியாளுடைய
அன்னை வேளாங்கண்ணி திருவிழாவை கொண்டாட போகின்றோம். அன்னை வேளாங்கண்ணி தன்னுடைய இதயத்தை காதும் தன்னுடைய நாவு மட்டுமல்ல தன்னுடைய இதயத்தை திறந்தால் அதனால தான் இறைவன் அவளை தேர்ந்தெடுத்தாள். இந்த இதயம் இறைவனுடைய அன்பில் நிறைந்திருந்தது. அன்பார்ந்தவர்களே, அதே ஆசையோட நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஏனென்றால் இந்த உலக ரீதியில் பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த இதயத்தில் அன்பு இல்லை, இந்த இதயத்தில் இறைவன் இல்லை. அவங்களுக்கு ஆசாபாசங்களும் தப்பு தப்பான ஆசாபாசங்கள் நிறைந்திருக்கிறது. பொருளாதார ஆசாபாசங்கள் நிறையா இருக்குது. ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இங்கே வந்து பொருளாதார ஆசையை நான் உங்களுக்கு கொடுக்க வரலை. உங்களுக்கு ஆன்மீக ஆசை இயேசுவையும் அன்னை மரியாளுடைய நன்னறிகளையும் உங்களுக்கு பூட்ட தான் வந்திருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆலயத்தில் நம்ம மற்ற ஒன்றும் கொடுக்கக்கூடாது, ஆன்மீகம். அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. த வேர்ல்ட் வாண்ட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, த சர்ச் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் ஸ்பிரிட், ஆஃப் யுவர் சோல். இந்த உலகம் உங்களுடைய உடலையே பாதுகாக்க தான் இந்த உலகம் உங்களுக்கு சகலையும் கொடுக்கிறது. ஆனால் ஆலயத்தில் உங்களுடைய பரிசுத்த அந்த ஆவியானவர் செயல்படுறதுக்கும் உங்களுடைய ஆத்மா நிலைத்து சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் ஆலயத்துக்கு வரீங்க. இதை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த வாயிலையும் இந்த காதலையும் கண்களையும் இந்த எல்லா உறுப்புகளையும் என்னென்ன செய்கிறோமோ அதுதான் இந்த இதயத்தில் மட்டுமல்ல இந்த ஆத்மாவை அது பாதுகாக்கிறதுக்காக கொடுத்திருக்கின்றார். எல்லா புகழும் நன்றியும் அவருக்கு. ஆமேன்.